ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷோட அதாவது டிஎன்பிஎஸ் கட்டத்தில் இருக்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் போயம்ஸ், அதாவது போயம் கொடுத்துட்டு போயட் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லை. ஸோ அதுக்கான ஒரு 25 போயம்ஸ் அண்ட் 25 போயட் இருக்கு. ஸோ அதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு, என்னால் என்ன யோசிக்க முடியுமோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ். ஸோ இதை விட உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா லைக் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் அப்படின்ற போயம். ஸோ லைஃப் என்ற போயம் எழுதுனது ஹென்றி வான் டைக். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில எப்பயாவது வேன்ல போயிருக்கோம்ல. ஸோ அப்படி வேன்ல போகும்போது இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வாட்டி ஏற்படலாம். ஸோ லைஃப்பில் வந்து வேனில் போனோம் அப்படின்னா இறந்துருவோம். ஸோ ஹென்றி வான் டைக் வந்து லைஃப். நெக்ஸ்ட்டு வந்து இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஷார்ட்கட். ஸோ இது வந்து ரியாலிட்டியோட கண்டிப்பாக நடக்கும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஆம் எவ்ரி விமன். ஸோ விமென்க்கு இருக்க ஒரு அதாவது ஒரு அடல்ட் ஏஜ் ஆர் டீனேஜில் இருக்க கேர்ள்ஸ் கிட்ட காமனாக இருக்க ஒரு ஹேபிட் அப்படின்னா ராக்கி கட்டுறது. ஸோ ஐ ஆம் எவ்ரி விமன் ராக்கி நாராயணி ஷிர்கி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் யார் எழுதுனா அப்படின்னா ரூடியர் கிப்ளிங். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெஷினில் வேலை செய்கிறவங்க ரூடாக தான் இருப்பாங்க. ஸோ மெஷின் ரூல், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் அண்ட் கிரிக்கெட். ஸோ இந்த இது வந்து ஏஸ் ஆஃப் ஃபேபல் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏசு வந்து அவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் அவர் காதில் எறும்பு போனாலும் ரொம்ப கஷ்டம்தான் படுவார், ஓகே. ஸோ ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஏஸ் ஆஃப் ஃபேபல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நோ மென் ஆர் ஃபாரின். இது யார் எழுதுனானா, ஜேம்ஸ் பல்கனர் கிர்கோ. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த அப்ராட் போகிறது மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகிறதெல்லாம் யார் போவாங்கன்னா கிர்க பிடிச்சவங்கன்னா வந்து போவாங்க என்ன மாதிரி. ஸோ அதனால நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் கிர்கோ, ஃபாரின் அண்ட் கிர்கோப்பை ரிலேட் பண்ணி ஒரு வேர்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் நதியா புஷ். ஸோ நதியா அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அவங்களோட வீடு வந்து ஈழம்ல இருக்கு. ஈழம் வந்து ஸ்ரீலங்கால ஈழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்ரீலங்கால இருக்க ஈழம் அப்படிங்கிற பிளேஸ்ல நதியாவோட வீடு இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஷார்ட்கட், ஓகே. அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங், ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்னோ வந்தால் ஃப்ராஸ்ட்டும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்னோக்கும் ஃப்ராஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா அது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னோ வந்தால் ஃப்ராஸ்ட் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப்பிங் பை உட்ஸ் வந்து ஸ்னோயிங் ஈவினிங் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அ பாய்சன் ட்ரீ, வில்லியம் பிளேக். ஸோ மரத்துலேருந்து ஒரு பாய்சன் வருது, அந்த பாய்சனை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாக மாட்டோம், ஆனால் நம்மளுக்கு பிளேக் டிசீஸ் வரும். ஸோ பிளேக் டிசீஸ் வந்தாலும் இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ எதுவுமே வந்து ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஆன் கில்லிங் அ ட்ரீ வந்து யார் என்னன்னா கிரீக் பட்டேல். மரத்தை சாகடிக்கிறவங்கள பட்டு பட்டுன்னு ஒன்று கொடுக்கணும், ஓகே. ஸோ யூஸ்வலி நிறைய பேர் ட்ரீயை வந்து வெட்டுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வெட்டுறவங்க வந்து பட்டு பட்டுன்னு ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ ஆன் கில்லிங் அ ட்ரீ, கிரீக் பட்டேல். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. யார் என்னன்னா மேரி பாத்தம் ஹவுட்.
ஸ்பைடருக்கும் ஃப்ளைக்கும் மேரேஜ் எப்படி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஹவு ஸ்பைடர் ஃப்ளைக்கு மேரேஜ் எப்படி பண்ணி வைக்கலாம் ஹவு. ஸோ 10 போயம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 15 போயம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிவர். ஸோ ரிவர் வந்து கேரோலின் அண்ட் பால்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ மழை வந்துட்டே இருக்கும்போது அந்த கிளாஸில் ஒன்றுமே தெரியாது. அப்பையும் கார்ஸ் ஓட்டுவாங்கல்ல, ஸோ அப்படி தெரிஞ்சவங்களுக்கு பவுலிங் தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட். இல்லைன்னா பவுலிங் தெரிஞ்சவங்களுக்கு மழை வந்தாலும் கார் ஓட்ட தெரியும். ஸோ ரிவர், கேரோலின் அண்ட் பால்ஸ். ஸோ இந்த ரிவரை தான் வந்து மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காரு, நெக்ஸ்ட்டு பவுலிங், நெக்ஸ்ட் வந்து காமெட். காமெட் வந்து யார் இருந்தானா, நார்மன் லிட்டில்ஃபோர். ஸோ காமெட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா காமெட் பண்ணுவோம். ஸோ காமெட் வந்து பார்க்க வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ காமெட் லிட்டில். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டிக் டு பை ஃபேமிலி சிதியார்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஃபேமிலியில் நல்ல சேர்ந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க. பட் கெஸ்ட்டுன்னு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்து குடும்பத்தை கும்பி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபேமிலிஸ் கெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கிஷன். ஸோ கிறிஸ்டியன்ஸுக்கு எப்பயுமே ஹீரோ அவங்களோட கடவுள் தான். ஸோ கிறிஸ்டியன்ஸ் அவங்களோட ஸ்பெஷல் ஹீரோ. நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். இது யார் இருந்தாங்கன்னா ஜார்ஜ் எலியட். ஸோ இது எப்படி நான் வச்சுனோன்னா, எலைட் கிளாஸ், இப்போ ஒரு மிடில் கிளாஸாக போகிறது, எலைட் கிளாஸை நம்ம மாறணும் அப்படின்னா அது ஒர்த் தானே, அவங்களோட லைஃபோட ப்ரைஸ் அவங்க பே பண்ணிட்டாங்கன்னு. பிகாஸ் டு மூவ் ஒன் கிளாஸ் ஃப்ரம் அதர் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அவங்களோட கரண்ட் லைஃப்பில் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஒர்த் டு பி கிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து அ திங் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கோன்னா, பட்டை விடுறது கூட ஒரு அழகு தானே. ஸோ பட்டை விடுறவங்களை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கூட ஒரு அழகு தான், அ திங் ஆஃப் பியூட்டி. நெக்ஸ்ட் வந்து லெசன்ஸ் இன் லைஃப். இது யார் எழுதினா, பிரிகேட் பிரையன் அண்ட் டேனியல் போ. வெயிட், இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட ஒரு லைஃப் லெசன் என்னவா இருக்கும்னா, நீங்கள் பிரியாணிக்கு கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகும். அப்படி நீங்கள் சொல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டில் பண்ணுற தலைவலி இருக்கே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் லெசன் வந்து நோ டு பிரியாணி. ஸோ லைஃப் லெசன், லெசன்ஸ் இன் லைஃப், பிரிகேட் பிரியாண்ட். ஸோ இதை தான் வந்து பிரியாணி அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் பிரேக். இது யார் எழுதுறாங்கன்னா சாந்தினி கோவிந்தன். சாந்தினி வந்து சாந்தமாக இருப்பாங்கன்னு பார்த்தா கம்ப்யூட்டரையே உடச்சிட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டரையே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் பிரேக் யார் எழுதுனா சாந்தினி கோவிந்தன். நெக்ஸ்ட் வந்து யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தால்தான் அந்த பேட்டை வச்சு கிரிக்கெட் விளையாட முடியும். இல்லை வேற ஒருத்தவங்களோட கிரவுண்டில் போய் விளாட்னா நம்மளை தோட்டி விட்டுருவாங்க. ஸோ யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சி ஃபீவர் ஜான் மாஸ்ஃபீல்ட். ஸோ இதை பண்ணி அமைச்சுக்கலாம்னா, ஜோன் மழை பெஞ்சா கண்டிப்பாக நிலையாதவங்களுக்கு கூட ஃபீவர் வந்துடும். ஸோ ஃபீவர் ஜோ. நெக்ஸ்ட் வந்து கரேஜ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ கெஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ கரேஜ், அவ்வளோ தைரியம் இருக்கும். என்னென்னா, நம்ம பாடி சேம் பண்ணுறதுக்கு, நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு, இல்லை இவ்வளோதான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களா, ஏன் நீ வந்து ஒல்லி ஆகிட்ட, ஏன் நீ வந்து குண்டாயிட்ட, ஏன் நீ வந்து கருப்பாக இருக்க அப்படின்னு ஏகப்பட்ட டைலாக்ஸ் வந்து அடித்தாலும், ஆனால் அவங்க கிட்டே நம்ம ஈனு வரக்கண்டிப்பாக பேசுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து தைரியம் அதிகம் தான், நம்ம என்ன வேணால் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டீம் ஒர்க்.
இது யார் இருந்தால், இதுவும் வந்து எட்கர் அலன் கெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க என்ன ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்மளை வந்து பாடி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து கெஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க. டீம் ஒர்க்னா ஒரு டீம் மெட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மூணு போயம், ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ். ஸோ இது யார் எழுதுனா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஸோ ராபர்ட் வந்து நல்லதாக இருந்தான், பட் ஸ்டீம் இன்ஜின் அதில் வந்து போயிட்டுருக்கும் போது லூஸ் ஆகிட்டான். ஸோ ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஸோ ரயில்வே ராபர்ட் லூயிஸ். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சீசன்ஸ். ஸோ இது யார் எழுதுனா நிஷா டைரக்ட். ஸோ நிஷாக்கா வந்து சீசன் சேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் டு வின்டர், இல்லை வின்டர் டு ஆட்டம். ஸோ அந்த மாதிரி சீசன் மாறும்போது இருந்துட்டாங்க. ஸோ இந்தியன் சீசன்ஸ் யார் எதுனா நிஷா டைரக்ட். நெக்ஸ்ட் வந்து அ ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக் ஸ்டோரி யார் எதுனா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. யூஸ்வலி நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ட்ராஜிக்கான ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நம்மளை ரொம்ப வந்து தாக்கும், ஸோ இம்பேக்ட் பண்ணும். ஸோ ட்ராஜிக் ஸ்டோரி வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.